ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு பெட் ஷாப் தான் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த பெட் ஷாப்பில் என்னென்ன ஆக்சசரிஸ், என்னென்ன பெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஷாப் அழகிய மண்டபத்தில் தான் இருக்குது. இவங்களுக்கு ரெண்டு பிரான்ச் இருக்குது, ஒன்று கருங்கல்ல இருக்குது, ஒன்று களியக்கவலையில் இருக்குது. நிறைய விதமான ஃபிஷ் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு மீன் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஷாப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபிஷ் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா ஃபிஷ்ஷோட வீடியோஸும் தனித்தனியாக எடுத்து போட்டிருக்கோம். கண்ணூர் பேர்ட் வந்து அவைலபிளாக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே எங்கேயோ மூவ் ஆகிட்டு நல்லா ஹெல்த்தியான பேர்டாக இருந்துச்சு. அப்புறம் லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. எல்லாம் மழை ஆனனால எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. லவ் பேர்ட்ஸ் வந்து இப்போ பேர் வந்து 200 ஆகுது. ரெட் ஐ லவ் பேர்ட்ஸும் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. பேர்ட்ஸ் கேஜ் எல்லாம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டும் இருந்துச்சு. பேர் வந்து 2500 சொன்னாங்க. காக்டெயில் அவைலபிளாக இருந்துச்சு பேர், அது வந்து 3000 சொன்னாங்க. லூட்டினோ தான், ரெண்டுமே லூட்டினோ தான். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு பேர்ட்ஸு. ஃபின்ஜஸ், டைமண்ட் டவ் இதெல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. ஃபின்ஜஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக ஃப்ளை பண்ணிகிட்டு இருந்து. நிறைய புறா வச்சுருந்தாங்க, நிறைய கலர்ஸ்லையும் புறா அவைலபிளாக இருந்துச்சு. எல்லாம் மழை ஆனனால கொஞ்சம் பவ்யமாக இருந்துச்சு, கிளைமேட் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இன்னைக்கு கிரே கலர் ஜாவா வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நமக்கு இப்போ வேறு கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. எல் அவைலபிளாக இருந்துச்சு. அப்புறம் கின்னிபிக் கூட இருந்துச்சு. இப்போ கின்னிபிக் நிறைய இடத்துல கிடைக்கல, ஆனால் இங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த முயல் பக்கத்தில் உட்காந்துருக்கு. அப்புறம் சின்ன சைஸ் முயலும் இருந்துச்சு, பெரிய சைஸ் முயலும் இருந்துச்சு. நம்ம நீடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். பெர்ஷியன் கேட் ஒன்று அவைலபிளாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்து நல்ல பிளேஃபுல்லாக இருந்துச்சு. பொண்ணுன்னா சோன் தூங்கிட்டுருக்கோம், ஆனால் இது நல்ல பிளேஃபுல்லாக இருந்துச்சு. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணலாம். இந்த கடையில் எப்போவுமே பெர்ஷியன் கேட் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம என்ன கலர்ஸ் கேட்டாலும் இவங்க எடுத்து கொடுப்பாங்க. ரெண்டு பப்பீஸ் இருந்துச்சு, நல்ல தூக்கமாக இருந்து பால் வச்சுருந்தாங்க, குடிச்சிட்டு சமத்தாக தூங்கிட்டு இருந்தாங்க. நிறைய விதமான பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. பிளான்டேஷன் டேங்குக்கு வந்து ஏற்ற கடைன்னு சொல்லலாம். எல்லா பிளான்ஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதில் பிளான்டேஷன் டேங்கில் விடுற மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து அவைலபிளாக வச்சுருந்தாங்க. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும், எல்லாமே ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. பிளான்ஸ் கூட நல்ல ஹெல்த்தியாக நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும் அதோடய குவாலிட்டி எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஆஸ்கார் ஃபிஷ் வந்து அவைலபிளாக இருக்குது, கலர்லாம் செம்மையாக இருக்குது. கோல்டன் ஃபிஷ், எல்லாம் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது, எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்குது. எல்லா ஃபிஷ்ஷுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு, எல்லாம் நல்லா ஆக்டிவாக இருந்து கிறிஸ்டல் க்ளீன் வாட்டராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நம்ம தெளிவாக பார்த்து வாங்கலாம் ஃபிஷ்ஷோட குவாலிட்டியை. கண்டிப்பாக நீங்கள் தேடுற ஃபிஷ் வந்து கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஹோல்சேல் ரேட்லேயும் வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் கொடுப்பாங்க, நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபிஷ்ஷோட எல்லா ரேட்டுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அரவணா ஃபிஷ் வந்து 4 inches அவைலபிளாக இருந்துச்சு, 10 inches அவைலபிளாக இருந்துச்சு. ஃபிஷ் நான் புதுசாக பார்க்குறேன், நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. இவங்க தான் ரொம்ப ஆக்டிவாக சுற்றிட்டே இருந்தாங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஃபிஷ்ஷு, நல்ல ஹெல்த்தியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டது இந்த ஃபிஷ்ஷு. கொஞ்சம் இடத்துலையே ஓயாமல் சுற்றிட்டே இருந்தாங்க. டேங்க் கிளீனரில் ஒயிட் கலர் வந்து அவைலபிளாக இருந்துச்சு, நிறைய இடத்துல பிளாக் இருக்கும், இங்கே ஒயிட் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இந்த ஃபிஷ்ஷோட நேம் எனக்கு தெரியல. அப்புறம் நிறைய சின்ன சைஸ் ஃபிஷ்ஷஸும் வந்து போட்டிருந்தாங்க, அந்த ஸ்கூலிங் ஃபிஷ் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. கப்
கப்பி ஃபிஷ் அவைலபிளாக இருந்துச்சு. கப்பி ஃபிஷ் எல்லாம் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. இன்னும் நல்லா ஆக்டிவாக ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம என்ன கலர்ஸ் கேட்டாலும் அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. கருப்பு கலரில் மட்டும் மீன் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே வந்து மீன் வாங்கலாம். வெறும் பிளாக் கலர் மட்டும் இருக்க மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமாக நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல்லாக பிளாக் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏஞ்சல் ஃபிஷ் அவைலபிளாக இருந்துச்சு, கொஞ்சம் பெரிய சைஸே இருந்துச்சு. பலூன் மாலி ஃபிஷ் எல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. அப்புறம் ஃபைட்டர் ஃபிஷ் இருந்துச்சு, மேல் ஃபைட்டரும் இருந்துச்சு, ஃபீமேல் ஃபைட்டர் ஃபிஷ்ஷும் அவைலபிளாக இருந்துச்சு. கோல்டன் ஃபிஷ்ஷில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவைலபிளாக இருந்துச்சு. நான் பார்த்துக்கல அந்த வெரைட்டிஸ் கூட இருந்துச்சு. ஃபைட்டர் ஃபிஷ் நிஜமாகவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எதுவுமே ஒரு இடத்துல போய் தூங்கலை, எல்லாமே ஆக்டிவாக ஓடிட்டே இருந்துச்சு. நிறைய விதமான ஃபைட்டர் ஃபிஷ்ஷும் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா வெரைட்டியுமே வந்து கிடைக்கும். ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மேலும் ஃபீமேலும் நல்ல கலர் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது கோல்டன் ஃபிஷ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சின்னதான், ஆனால் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்து. அப்புறம் கோயி கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய கலர்ஸில் வந்து கோயி ஃபிஷ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. சின்ன சைஸ், ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப கம்மி ரேட்லேருந்து ரொம்ப ஜாஸ்தியான ரேட்டு வரைக்கும் கோயி ஃபிஷ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த தொட்டியில் நிறைய மீன் கலந்து விட்டுருந்தாங்க. கம்யூனிட்டி ஃபிஷ் டேங்காக விடணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து செலக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவும் ஃபைட் வைக்கலை, காமாக தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபிஷ்ஷோட நேம் எல்லாம் எனக்கு தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஏதோ ஃபுட்டு கொடுக்க போனது மாதிரியே வந்து நின்று பார்த்துட்டு நின்றுச்சு இந்த மீன். அப்புறம் இதோட கலர் சொல்லவே வேண்டாம், ஐயோ அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. எத்தனை மீன் வேணுமோ நம்ம தொட்டியில் வாங்கி விடலாம், அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. நிஜமாகவே இதோட கலர் வந்து ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது. இந்த கோல்டு ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சைஸ் வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாமே வந்து ப்ரீடிங் பேர் தான். இது நம்ம ஃபீமேல் ஃபைட்டர்ஸ், எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்ல கலர்ஸ் வந்துருச்சு. அப்புறம் ஏஞ்சல் ஃபிஷ், இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபிஷ்ஷாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்து விட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாலி ஃபிஷ் எல்லாம் சின்ன ஃபிஷ்ஷஸும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. கோயி ஃபிஷ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கோல்டன் ஃபிஷ்ஷும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த சின்ன சைஸ் நண்டெல்லாம் இருந்துச்சு. லாஸ்டில் வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்க. நிறைய கலர் நண்டு வச்சுருந்தாங்க. நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்து பார்க்குறதுக்கு. ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் இருந்துச்சு நண்டு கூட. நம்ம கண்டிப்பாக வாங்கி வளர்க்கலாம் இந்த நண்டும். ஆனால் நம்மளை எடுக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். சின்ன நண்டாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமல் பிடிச்சோன்னா கண்டிப்பாக அதுகிட்ட இருந்து நம்ம கொடுக்கலேருந்து கடி வாங்க வேண்டியது தான். எல்லா கலர்ஸ்லயும் லைட் வச்சிருந்தாங்க.
எல்லா டைப்பான மோட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நிறைய கலர்ஸ்லேயும் வந்து எல்இடி லைட் அவைலபிளாக இருந்துச்சு, ட்ரை பண்ணலாம். ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்ல ஷைனிங்கான ஸ்டோன்ஸ் கூட இருந்துச்சு. பவுல் வந்து நிறைய ஷேப்பில் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து வேறு ஷேப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஷாப்பை ட்ரை பண்ணலாம். சின்ன மிஸ்கேஜ் வந்து இருந்துச்சு, அப்புறம் இம்போர்ட்டட் கேஜ் இருந்து ப்ரீடிங் பாக்ஸ் வந்து எல்லா சைஸ்லேயும் அவைலபிள் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் நாய்க்கூடு இருந்துச்சு, சின்ன சைஸ் நாய்க்கூடும் அவைலபிள் இருக்கு. அப்புறம் பெரிய சைஸ் கூடில் எல்லாம் அவங்க வந்து வீலிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் கொண்டு வச்சுட்டு எங்கேயாச்சும் தள்ளிட்டு போகிற மாதிரி, தூக்கிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருந்துச்சு. இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. 1000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் ரேஞ்சில் உள்ள இம்போர்ட்டட் டேங்க் கூட வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா அசந்தே போயிட்டேன், எம்மா இந்த ரேட்டா அப்படின்னு. அது கூட இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருந்துச்சு. ஃபிஷ் டேங்கில் வைக்கிறதுக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் வேணுமோ எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆக்சசரிஸ் கூட இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து இதெல்லாம் இருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக நானும் கூடிய சீக்கிரம் இந்த ஆக்சசரிஸில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அப்புறம் அந்த உடஞ்ச கல் மாதிரி, அப்புறம் பழைய பில்டிங் மாதிரி எல்லாம் நிறைய வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ஃபிஷ் டேங்கில் ட்ரை பண்ணோம்னா. நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து ஃபிஷ் டேங்க் வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் போதும், அவங்க நிறைய ஐடியாஸ் கொடுத்து அவங்களே வந்து ஃபிஷ் டேங்க் செட் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபிஷ் ஃபுட்டு, டாக் ஃபுட்டு, கேட் ஃபுட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குது. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஃபிஷ் ஃபுட்டெல்லாம் ரொம்ப சீப்பான ரேட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இம்போர்ட்டட் கேஜ் எல்லாம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. ஃபிஷ் டேங்கும் அப்படி தான், சின்ன சைஸ்லேருந்து ரொம்ப பெரிய சைஸ் ஃபிஷ் டேங்க் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. இது வந்து டாக் கேஜு. இடம் எல்லாம் ரொம்ப அடையாது, அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம பண்ணுறதை விட ரெடிமேடாக வாங்கி வைக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுவும் இதுவும் நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. இந்த ஆக்சசரிஸ் கிடைக்குமா, அந்த ஆக்சசரிஸ் கிடைக்குமான்னு எந்த சந்தேகமும் வேண்டாம், எல்லா ஆக்சசரிஸுமே இருக்குது. அப்புறம் இந்த பூனைக்கு கழுத்தில் போடுறதுக்கு ரோப்பு, அப்புறம் டாகுக்கு எல்லாமே இருந்துச்சு. சன்ஃப்ளவர் சீடு, கட்டில் போன் இதெல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. கட்டில் போன்லாம் நிறைய கடையில் கிடைக்கவே செய்யாது, ஆனால் இந்த கடையில் கிடைச்சிருக்கு. இந்த கடையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் தேடுற ஐட்டம் கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.